Hi guys, welcome to Do It Again. நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா சிம்பிள் காயின் வேனிஷ். ஓகே. ஃபர்ஸ்ட் காயின் இங்க வெச்சிரலாம். இந்த சின்ன கேப் இருக்கு. ஜஸ்ட் இப்படி உள்ள விட்டுட்டு completely vanished. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு தேவை ஒரு காயின், அப்புறம் ஒரு கம் ஃபெவிஸ்டிக். ஏன்னா நான் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, கையிலே ஒட்டிக்கும். ஏதாச்சும் ஒரு நார்மலான கம், அதை எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு கேஷுவலாக ஒரு காயினை வாங்கிட்டு காயினை வந்து இந்த இடத்துல வச்சுக்கணும். உங்களுடைய இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல வச்சுட்டு உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரால் இப்படி பண்ணிங்கன்னா அந்த காயின் இந்த பக்கம் டில்ட் ஆகும். டில்ட் ஆன பிறகு உங்கள் விரலை இதுக்குள்ளே விட்டுட்டு ஜஸ்ட் யூஸிங் யுவர் தம் இந்த காயினை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பின்னாடி இப்படியே எடுத்துகிட்டு போயிடணும். இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போன பிறகு ஸ்டிக் ஆன பிறகு ஜஸ்ட் இவங்க இந்த ஹேண்ட்ஸையும் இப்படி காமிக்கலாம், இப்படி காமிக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் பின்னாடி காமிக்கக்கூடாது, ஏன்னா விட்டிகிட்டு இருக்கும். இப்படி காமிக்கலாம், இப்படி காமிக்கலாம், நல்லா ஷேக் பண்ணி கூட காமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க கையை திருப்பி காட்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு அதிமேதாவே உங்கள் கையை திருப்பி காட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, லக்கிலி ஒரு வாட்ச் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதே ஃபிட்டாக அதே மாதிரி பண்ணி ஜஸ்ட் திருப்பி பண்ணி உள்ளே பின்னாடி பேக் சைடு கொண்டு போயிட்டு பேக் சைடு வரும்போது அந்த காயினை இதுக்குள்ளே அப்படியே டெபாசிட் பண்ணி ஒன்ஸ் மோர் பேக் சைடு காயின் இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இடத்துக்குள்ளே டெபாசிட் பண்ணிவிட்டு இப்படி கட்டலாம், பின்னாடி இப்படி திருப்பி திருப்பி கட்டலாம். ஓகே. ஆஃப்கோர்ஸ் மறுபடியும் வாட்ச் வேணும், வாட்சை தொடர்ந்து காட்டணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா